அனா ரீயூசபிள் காட்டன் நாப்கின்ஸ் பெண்ணுக்கும் நல்லது மண்ணுக்கும் நல்லது. வணக்கம், எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் பற்றி ஆதரவு கொடுங்க. நீங்கள் என்ன சீமானா வாடா போடா ஏன்னு பேசுறதுக்கு கை நீட்டி பேசாதீங்க தெரியுமா? நீங்கள் என்ன ஹெச் ராஜாவா த ஹோல் மீடியா இஸ் ப்ரெஸ்டிடியூட்னு சொல்கிறதுக்கு கை நீட்டி பேசாதீங்க தெரியுமா? நீங்கள் என்ன அண்ணாமலையா எல்லா பத்திரிகையாளர்களையும் குரங்கு மாதிரி தாவாதீங்கன்னு சொல்கிறதுக்கு கை நீட்டி பேசாதீங்க தெரியுமா? நீங்கள் என்ன எஸ்வி சேகரா அவரா இவரா செவரா கை நீட்டி பேசாதீங்க தெரியுமா? நீங்கள் வெறும் திருமா, ஆனால் நாங்கள் யார் தெரியுமா? யாருன்னு தெரியல, வேணால் சொல்லிக்கலாம், ஆண்ட பரம்பரைன்னு. எங்களுக்குன்னு தனித்து எதுவும் சொல்லிக்கிறதுக்கு இல்லாதனால நாங்கள் ஆண்ட பரம்பரை. பின்னாடி சீமாரை கட்டிக்கிட்டு கழுத்தில் ஒரு தொட்டியை கட்டிக்கிட்டு அடிமை மாதிரி சுற்றிட்டு இருந்த மக்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா? நாங்கள்லாம் அந்த காலத்தில் புஷ்பக விமானத்தில் தான் போயிட்டுருந்தோம். நாங்கள் இருந்த காலத்தில் இங்கே இந்த மண்ணிலையெல்லாம் தேனாரும் பாலாரும் தான் ஓடிட்டு இருந்துச்சு. கை நீட்டி பேசாதீங்க தெரியுமா? நாங்கள் அமெரிக்காவில் படிச்சுட்டு வந்த அம்பேத்கரையே ட்ரெயினில் உட்கார விடலை. ட்ரெயினை கண்டுபிடிச்சது வேணால் வெளிநாட்டுக்காரனாக இருக்கலாம், ஆனால் யார் யார் எங்கெங்கே உட்காரணுங்கிறதுக்கான நாகரிகத்தை சொல்லி கொடுத்ததே நாங்கள் தான். இன்றைக்கி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அறிவியல் சாதனங்களையும் இந்த உலகத்துக்கு கொடையாக கொடுத்தது நாங்கள் தான். கை நீட்டி பேசாதீங்க தெரியுமா? இதுவரைக்கும் எந்த மைக்ரோஸ்கோப்பாலையும் கண்டுபிடிக்க முடியாத சாதியை கண்டுபிடிச்சவங்க நாங்கள் தான். கை நீட்டி பேசாதீங்க தெரியுமா? நாங்கள் யார் தெரியுமா உலகத்துக்கே நாகரீகத்தையும் அறத்தையும் சொல்லி கொடுத்த இனத்தை மலத்தை விட கேவலமாக அடிமைப்படுத்தி வச்சுருந்தது நாங்கள் தான். திருக்குறளை கொடுத்த இனத்தின் குரலை தெருக்குறளாக்கி பேச விடாமல் செய்தது நாங்கள் தான். அப்படிப்பட்ட எங்களை பார்த்து கை நீட்டி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தைரியம் வந்துச்சு? நீங்கள் அடிமைகள், நாங்கள் உங்களுக்கு எசமானர்கள், ஆனால் நாங்களும் அடிமைகள் தான். நாங்களே படிக்காதப்போ நீங்கள் புத்தகமெல்லாம் எழுதியிருக்கீங்களாமா அமைப்பாய் திரள்வோம்னு? அந்த கைதான் எங்களை நோக்கி வந்துச்சா? அம்மா முன்னாடி தலை நிமிர்ந்து நின்னது எங்களோட மயக்கு மட்டும்தான். கேள்வி கேட்கவே வாய்ப்பு பெறாத எங்களை பார்த்து நீங்கள் கை நீட்டி பேசுகிறீங்க. பத்திரிகையாளர்களுக்கு வேணால் நீங்கள் மதிப்பு கொடுக்கலாம், ஆனால் நாங்கள் திருப்பி செய்வோம்னு நினைக்காதீங்க. எங்களுக்கு கண்டென்ட் தான் முக்கியம். நேற்று நீங்கள் கை நீட்டி பேசுனதில் ஒரு நன்மை நடந்திருக்கு தெரியுமா? வேங்கை வயல் விஷயத்தில் அரசு தான் அதை ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணிகிட்ருக்குன்னு நினச்சா எதிர்கட்சிகள் யாருமே அதுக்காக ஒரு குரல் கூட கொடுக்கலையாமே. ஓபிஎஸ்ஸை இடமாற்ற சொன்ன இபிஎஸ்ஸு வேங்கை வயலில் டிவியில் கூட பார்க்கல. ஆளுநர் தானே கோச்சிட்டு போனதை தாங்க முடியாத வானதி அக்கா கூட வேங்கை வயல் வேறு மாவட்டம்னு நினச்சிட்டாங்க. ஒன்று மட்டும் உண்மை, கை நீட்டிய திருமாதான் போராடணும். வேங்கை வயலில் மலத்தை கலந்தது சனாதனம். இந்தியாவிலேயே சனாதனத்துக்கு எதிராக பேசுகிறது திருமாவும் அண்ணன் ராசாவும் மட்டும்தான். ஒருவேளை மலத்துக்கு பதிலாக மதமாற்றம் நடந்திருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் வரோம். அந்த நாங்களில் நானும் ஒருத்தி. ஏன்னா நான் திருமா இல்லை. கை நீட்டி பேசாதேன்னு சொன்ன அந்த பத்திரிகையாளரை இன்னொரு தடவை பார்த்தீங்கன்னா கை நீட்டியெல்லாம் பேசாதீங்க, வேணா கால் நீட்டி பேசுங்க, ஏன்னா நீங்கள் திருமா. எனவே எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.